அம்மா எப்படி இருக்க? என்னம்மா ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணு இல்ல. அம்மா என்னாச்சு? அம்மா என்னாச்சுமா? அம்மா அம்மா என்னாச்சுமா? அம்மா அம்மா என்னாச்சு? அம்மா கேக்குற பேசு. அம்மா 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 அத்தை அத்தை இப்ப எப்படி அத்தை இருக்கு? கொஞ்சம் பரவாயில்ல. இன்னும் கிருஷ்ணா ஆபீஸ்க்கு கிளம்பிட்டானம்மா? தெரியல, கிளம்பிருப்பாரு. என்னம்மா இப்படி சொல்ற? நான் போய் பார்த்துட்டு வராத. நீ ஒன்றும் பார்க்க வேணா, இப்படி உட்காரு. வா உட்காரு. உன் முகமே சரியில்லையம்மா. உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லாத. அது இல்லைம்மா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரியவங்க கிட்ட கொண்டு போகாம இருக்கிறது நல்லதுதான். ஆனா அதுவே நிரந்தர பிரச்சனை ஆயிடக்கூடாது. இல்ல, உன் நல்ல மனசு எனக்கு புரியுதுமா. ஆனா உன் புருஷனை பத்தின சில விஷயங்களை நீ தெரிஞ்சுக்கணுமா. மாற்றான் மனைவியை நோக்காமல் இருப்பதே பேராண்மை என்கிறார். சிட்டுக்குருவி சைக்கிள்ல வருது, கருத்த காக்கா கத்து தருது. என்னன்றி கொண்டாருக்கும் முய் உண்டோ முயவில்லை. தம்பி படிக்கிறாடா. அழுத்து என் குடிய கெடுக்க ஒய்யாரம் போறான். அதுதான் புல் டைமா செய்யறோம்ல. செய் நன்றி கொன்ற மகருக்கு. பொண்டாட்டிக்கு இவன் எதுக்காக சைகை இதுவரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்னு யாராவது நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்களா? இல்ல அத்த. இல்ல, அவ ஃப்ரெண்ட்ஸ்ங்க வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போயிருக்கானா? என்ன, ஒரு தடவை ஃப்ரெண்ட்னு நினைச்சு வீட்டுக்கு ஒருத்தனை கூட்டிட்டு வந்தா ஏண்டா சீனு கடலத்தோலை வழியில போட்டு வச்சிருக்க? அங்கிட்டு ஓரமா போட வேண்டியதானே? திங்கிற இடத்துல அணைய போட முடியும். இரா தண்ணி கொண்டு வரேன். போயிட்டு வரா? ஒண்ணுக்கு போயிட்டு வந்தேன். எல்லாரும் வீக்கில் எடுத்தா தண்ணி வாங்கி குடிப்பாங்க, நீ ஒண்ணுக்கு போயிட்டு வரேன்றியா? அப்புறம் அதே டேய், என்னடா இப்படி கை நடுங்குது? ஒண்ணு இல்ல.
ஆ எதுக்குடா இந்த அடிச்ச இதுக்கு தான் உனட யாரே சேரறது இல்ல ஏண்டா அவன் அடிச்ச என்னடா ஆச்சு என்னடா டேய் திங்கிற இடத்துல அணைய போட முடியும் சந்தர்ப்பம் கிடைச்சா தப்பு பண்ற இந்த உலகத்துல தான் சரியா இருக்கிறது மட்டும் இல்லாம தன்னை சுத்தி உள்ளவங்களும் சரியா இருக்கணும்னு நினைப்பான் அவனை புரிஞ்சுக்காத வரைக்கும் மத்தவங்க கண்ணுக்கு இதெல்லாம் தப்பா தான் தெரியும் நான் அவனை புரிஞ்சுக்கிட்டேன் அவன் பண்றது எல்லாமே வெகுளித்தனமா தான் இருக்கும் இவ்வளவு ஏன் அவனுக்கு என்ன வயசாகுது இப்பவும் எங்கேயாவது ஜவு மிட்டாய்காரனை பார்த்தா உடனே காரை நிறுத்தி வாங்கி திம்பா கேக்கிறதுக்கே வேடிக்கையா இல்ல இனிமே உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனைனே நான் கேட்க மாட்டேன் நீ தான் அவனை புரிஞ்சு நடந்துக்கணும் எதுக்கு டிவி ஆஃப் பண்ண எனக்காக இன்னைக்கு ஒரு நாள் என்ன மறுப்பு சொல்லாம என் கூட வாங்க मन निम्मदी வீணாக போனதே மேகத்த மாம்
மச்சான், நானே உன்கிட்ட பேசணும் நினைச்சேன்டா. ஏன்டா, என்ன விஷயம்? பானு மேல டவுட்டா இருக்குடா. யாரு? உன் வைஃப் மேலயா? ஆமாண்டா மாப்பிள. நல்லா யோசிச்சுதான் சொல்றியா? கன்ஃபார்ம் பண்ண முடியலடா, ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்குடா. நான் கண்டுபிடிக்கிறேன். ஆமா, அவ ரொட்டீன் ஒர்க் என்ன? பையனை மார்னிங் ஸ்கூல்ல டிராப் பண்ணுவா, ஈவினிங் பிக்கப் பண்ணுவா. ஹவுஸ் ஒய்ஃபா? அப்ப கண்டுபிடிக்கிறது ஈஸி, வேலை பாக்குறவங்கள தான் கண்டுபிடிக்க முடியாது. மீரா, முதல்ல இவன் பிரச்சனையை முடிக்கிறேன், அப்புறம் உன் பிரச்சனைக்கு வர்றேன். சனா, நான் சொல்ற மாதிரி செய். உன் ஒய்ஃபோட பைக் எடுத்துக்க. பெட்ரோல் பங்க்ல டேங்க் ஃபில் பண்ணு. வீட்டில் போய் வண்டியை விட்டுட்டு ஸ்பீடாமீட்டர் நோட் பண்ணு. நெக்ஸ்ட் ஸ்டேஷன் போறேன்னு சொல்லிட்டு திரும்பி வர லேட் ஆகும்னு நீ வெளியே கிளம்பி போ. பானு. என்னங்க? நெக்ஸ்ட் ஸ்டேஷன் போறேன். வர லேட் ஆகும். சரிங்க. நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் ஹாப்பியா தான் இருக்கேன். சரிப்பா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுறேன். சனா, எங்கடா இருக்க? ஃப்ளாட் கீழ தான் நிக்கிறேன். டேய், பாக்க துப்பிட்டு பேசுறா. துப்பிட்டே சொல்லு. நேரா உன் ஒய்ஃப் பைக்கு கிட்ட போ. ஸ்பீடாமீட்டர் நோட் பண்ணு. டேய், 16 கிலோமீட்டர் ஓடி இருக்கடா. அங்கேயே நின்றுட்டு பேசாத, நேரா லெஃப்ட்டுக்குள்ள போ. லிஃப்ட்டுக்கு வந்துட்டா. வீட்ல இருந்து உன் பையனோட ஸ்கூல் எத்தனை கிலோமீட்டரா? போக 2 வர 2, மொத்தம் 4 கிலோமீட்டர். மீதி 12 கிலோமீட்டர்ல வேற எந்த இடம் இருக்குடா? பீச் இருக்குடா. 16 - 4 = 12. உன் வீட்ல இருந்து பீச் 6 கிலோமீட்டரா? எக்ஸாக்ட்லிடா. அவ கண்டிப்பா பீச்சுக்கு தான்டா போயிருக்கணும். ஷூ ஸ்டாண்டுக்கு போய் அவ செப்பலை செக் பண்ணு. அதுல பீச் மண்ணு கண்டிப்பா 100% இருக்கும்டா. மண்ணு இருக்கு. சரி சரி, உணர்ச்சி வசப்படாத, நான் சொல்றத பொறுமையா கேளு. நேர உன் ஒய்ஃப் கிட்ட போய் இன்னைக்கு அவ ஸ்கூட்டி எடுத்துட்டு எங்கெங்க போனாங்கறத மட்டும் கேளு. அப்புறம் வண்டி எங்கயாவது ரிசார்ட் சர்வீஸ் கொடுத்தாலும் கேளு, வேற யாருக்கும் ஓசி கொடுத்தாலும் தெரிஞ்சுக்க. ஆமாண்டா, நான் சொல்றத அப்படியே ஃபாலோ பண்ணு. ஏன்னா நம்ம பொண்டாட்டியை நம்ம தான் தெளிவா ஹேண்டில் பண்ணணும். நான் அப்புறம் கூப்பிடுறேன், ஏதாவது டவுட்னா ஃபோன் பண்ணு. என்னடே பிரச்சனை இல்லைனா உங்களுக்கு தூக்கமே வராதா? எப்படி தூக்கம் வரும்? உன்னை ஒரு நாள் வீட்டை விட்டு பத்தி விட்டு நீ எங்க போறேங்கறத பாக்குறேன். ஹலோ, உங்களதான். இப்பதான் எனக்கு நல்லா தூக்கம் வருது. ஜருகண்டி ஜருகண்டி, செக் போஸ்ட் மாதிரி கட்டையே போட்டு. என்னம்மா, குழந்தை தூங்கிட்டானா? தூங்கிட்டாங்க. டிஸ்டர்ப் பண்ணட்டோ? அதெல்லாம் இல்லைங்க, உடம்புதான் ரொம்ப டயர்டா இருக்கு. இன்னைக்கு என்ன ஒரே ரவுண்டா? ஷாப்பிங் கோயில் எங்கேயாவது வெளியே போனீங்களா? பையனை ஸ்கூலை விட்டு கூட்டிட்டு வந்தேன், அவ்வளவுதான். ஓ, வண்டி யாருக்காவது யாராவது கொடுத்தியா? இண்டிகேட்டர் உடஞ்சிருக்கு, ஏன் ஒர்க் ஷாப்ல விடல? இல்லையே, வண்டி என்கிட்ட தானே இருந்துச்சு, யாருக்கும் கொடுக்கலையே. ஆமா, எந்த சைடு இண்டிகேட்டர் உடஞ்சிருக்குன்னு சொன்னீங்க? இண்டிகேட்டர் உடஞ்சிருக்கு, என்ன ஏங்க அடிக்கிறீங்க? வண்டியே யாருக்கும் தரல, ஒர்க் ஷாப்லயும் விடல. 12 கிலோமீட்டர் அப்படி தானா ஓடிச்சா? டயர்டா இருக்கு. உண்மையை சொல்லு, இல்ல கொன்றுவேன். சொல்றி. என்ன மன்னிச்சிருங்க, தெரியாம தப்பு பண்ணிட்டேன். தப்பே பண்ண மாட்டேங்க. அதிர்ஷ்டம் தபால்ல வர்றதுக்கு முன்னாடி தர்த்ரியன் தந்தியில வந்த மாதிரி நாம பணம் கேட்கும் போதுதான் எல்லா பிரச்சனையும் தூக்கிட்டு இவங்கிட்ட வராங்க. Thank you.
எப்படி ஆறுதல் சொல்றேன்னே தெரியலடா. நீ கேட்டேனா நான் கன்ஃபார்ம் பண்ணது காரணம் என்ன தெரியுமா? பிரச்சனையை கண்டுபிடிச்சு தீர்த்து வைக்க தான்டா. நீங்க ரெண்டு பேரும் நிரந்தரமா பிரியறதுக்கு இல்லடா. சானா அந்த குழந்தைய பாடுறா. குழந்தையும் தாயையும் பிரிச்சிடறா. உன் பையனோட ஃபியூச்சர் நினைச்சு பாடுறா. அதாவது அவளோட சேர்ந்து வாழன்னு சொல்ற. தப்பு உன் பேர்லயும் இருக்குடா. கேவலம் பொண்டாட்டி தானே இவ யாரு கேக்குறதுக்குன்னுட்டு 24 நேரமும் போதை பாக்கையும் தண்ணியும் போட்டுட்டு வாய கூட கழுவாம ராத்திரியில வாயோட வாய வச்சு முத்தம் கொடுத்தா? பக்கத்துல நிக்கிற எனக்கே குமட்டலா இருக்கே. அவங்க என்ன பண்ணுவாங்க? அதுக்குன்னு உன் பொண்டாட்டி செஞ்சது சரின்னு நான் சொல்ல வரல. தப்பு செஞ்சவங்க ஒத்துக்கிட்டாலே திருந்தின மாதிரிதான். இனிமே உன் ஒய்ஃப் தப்பு பண்ண மாட்டானா? என்னடா பாக்குற, சில குடும்பத்துல பொம்பளைங்க தப்பு பண்ணிட்டு ஒத்துக்கவே மாட்டாளுங்க. ஆனா உன் ஒய்ஃப் ஒத்துக்கிட்டா, அதனாலதான் திருந்திட்டான்னு சொல்றேன். நீயும் உன்னை மாத்திக்க சானா. அம்மாட்ட போங்கடா. தேங்க்ஸ்டா. எங்க அவன் குடும்பம் பிரிஞ்சிடுமோன்னு பயந்தேன். ஆனா நீ அவனையும் திருத்தி அவன் குடும்ப மானத்தையும் காப்பாத்திட்ட. நீ எது செஞ்சாலும் அதுல ஒரு தர்மம் இருக்குண்டா. பிரெயின்ல ப்ராப்ளம் இருந்தா கருவிலிய ரொம்ப மேல தூக்க முடியாது. இப்ப நான் சொல்றத கவனமா கேளுங்க. அப்படி உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்களே சின்ன பயிற்சி மூலமா டெஸ்ட் பண்ணி பாக்கலாம். இப்ப நான் செய்யறத கவனமா பாருங்க. மீரா, கொஞ்சம் பிளாக் டீ வேணும். இப்படி கருவிலிய நல்லா மேலையும் கீழையும் அசைக்க முடிஞ்சா பிரெயின்ல ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லலாம். மீரா, அம்மா எங்க? அந்த மீனாட்சி அம்மா ஷிரடி பாபா கோயிலுக்கு போறாங்களாம். அத்தையும் போக போறாங்க போல இருக்கு. அதான் அவங்கள பார்த்து பேசிட்டு வரலான்னு போயிருக்காங்க. மீரா, நீ வேலைய விட்டுரு. ஏ, எதுக்கு நான் வேலைய விடணும்? தனியா பேச போறானா? மூளை நல்லா இருக்கு, இருட்டி வர்றேன். இப்ப என்ன சொல்ல போறானோ? மூளை எல்லாம் நல்லா தாண்டி இருக்கு. யார் சொன்னா? நானே செக் பண்ணேன். யோ, உனக்கு உண்மையிலேயே மூளை குழம்பிருச்சியா? மூளை எல்லாம் நல்லா தாண்டி இருக்கு, அதனாலதான் சொல்றேன் வேலையை விட்டுரு. நீங்க சொல்றதுக்காக என்னால வேலையை விட முடியாது. நான் சொல்லட்டு? வேற எவன் சொன்னா வேலையை விடுவேன் சொல்ல? சரி, நான் வேலையை விட்டுறேன். நீங்களும் ஆபீஸ் போக கூடாது. நான் ஏன் ஆபீஸ் போக கூடாது? நான் வேலைக்கு போனா நீங்க சந்தேகப்படுறீங்க. நீங்க வேலைக்கு போனா நான் சந்தேகப்படக்கூடாதா? வெளிய போகாம ரெண்டு பேரும் என்ன பண்ணலாம்? வீட்டுக்குள்ளே எதிர எதிரா உட்கார்ந்து கும்மி அடிக்கலாமா? இந்த கும்மி அடிக்கிறது எம்டியோட சேர்த்து கூத்தடிக்கிறதுல நீ, அதனால நீ உகத்துல வர குழந்தை மேல எனக்கு சந்தேகம். நீல ஒரு மனுஷனா உனக்கு பொறுக்க போற குழந்தை மேலே சந்தேகப்படுறீங்க. விட்டோ, நீ புருஷன் இல்லைங்கிறதுக்காக உங்க அம்மா மேலே சந்தேகப்படுவேன். என்னடி முறைக்கிற? எங்க அம்மா பத்தி பேச உனக்கு தகுதி கிடையாது. புருஷே சரியில்லாட்டி ஒரு பொம்பளை குழந்தைங்களை எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒழுக்கமா வளர்த்துருவா. ஆனா பொம்பளை சரியில்லைன்னா புருஷே நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். நம்ம